வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உறவென்று சொன்னால் நீதானே எபிசோட் 22. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லோரும் ஹாலில் இருக்காங்க. பாரு லேப்ல ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஆதி அவளுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்ருக்காரு. பாரு அதை மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஷாம் இவங்கள பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஆதி, அது ஏன்டி இவ்வளோ குவேட் பண்ணுற, கம்மியாக தான் போடணும். பாரு, ஆதி அது இம்பார்ட்டன்ட், அதனால தான் எக்ஸ்ட்ரா குவேட் பண்ணேன். ஆதி அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் குவேட் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் லாஸ் தான் ஆகும். பாரு என்னவா அது உங்களுக்கு? ஆதி அப்போ ஒழுங்காக பண்ணு. பாரு பண்ணுறாங்க பண்ணுறாங்க. ஆதி லோ வாய்ஸ், அப்பெல்லாம் வாயை வச்சு கதடி ஒரு மாதிரி பண்ணுது. பாரு நார்மல் ஆகிடுறான். ஆதி சிரிக்கிறாரு. ஷாம், டே கார்டன் கார்டன். ஆதி அவர் சொன்னதை கேட்டு சிரிக்கிறாரு. அப்போ ஆதிக்கு ஒரு கால் வருது. டிஸ்பிளே பார்த்துட்டு ஆதி ஃபேஸ் டல் ஆகுது. ஷாம் பாரு இதை நோட் பண்ணுறாங்க. ஷாம் என்னாச்சு? ஆதி ஃபோன் டிஸ்பிளேவை காட்டுறாரு. அதில் அம்மான்னு வருது. ஷாம் ஆதியை பார்க்குறாரு. அட்டன் பண்ணு கண்ணால் சொல்கிறாரு. ஷாம் இன்வெஸ் இவங்க எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க? பாப்பா பார்த்தானா ருத்ர தாண்டு ஆடுவாளே, அச்சோ கடவுளே பாப்பா பார்க்கக்கூடாது. பாரு யார் ஆதி ஃபோனில்? ஆதி ஷாமை பார்க்குறாரு. ஷாம் நான் பார்த்துக்கிறேன் கண்ணால் சொல்கிறாரு. ஷாம் பாப்பா அது அதான் அது அவங்க சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல அதான் ஃபாரின் கிளைண்ட் கால் பண்ணுறாங்க. ஆதி இனிப்பு பேசிட்டவன் அழுத்தி சொல்கிறாரு. கண்ணை காட்டுறாரு போன்னு. ஆதி பாருவை பார்த்து இறுதி வரன்னு தள்ளி போய் கால் அட்டன் பண்ணுறாரு. ஆதி ஹலோ அம்மா, அப்படியே சென்னையில் இருக்கிற ஒரு அரண்மனை ஃபோக்கஸ் பண்ணால் அங்கே சென்டர் சோஃபாவில் ஒரு அயன் லேடி சும்மா கெத்தாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. இட்ஸ் நோன் அதர் தென் அவர் அகிலா. அகிலா ஆதி எப்படி இருக்க? ஆதி ஸ்மைல், ஃபைன்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க? அகிலா ஸ்மைல், ஃபைன் ஆதி எப்போ சென்னைக்கு வரீங்க? ஆதி மா இங்கே எல்லாமே செட்மா, இன்னும் 1 வீக்கில் வந்துடுவோம்மா. அகிலா கொஞ்சம் டல்லா. ஆதி வாட் அபவுட் திம்? ஆதி ஃபைன்மா எல்லாமே செட்மா, ஆனால் அங்கே வந்து அவர் ரியாக்ஷன் நினச்சாதாம்மா கொஞ்சம் பயமாக இருக்குது. அகிலா சேடா. எனக்கு தான் ஆதி, ஆனால் எவ்வளோ நாள் இப்படி இருக்க முடியும் சொல்ல. ஆதி உண்மைதாம்மா, அதனால தான் என்ன நடந்ததும் பரவாயில்லைன்னு நான் இந்த ரிஸ்க் எடுத்தேன். இதனால் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருந்தால் ஓகே தாம்மா. அகிலா ஸ்மேல் எதுவும் ஆகாது ஆதி, நாம் இருக்கமில்ல, அவளை பார்த்துக்கலாம், அவள் எப்படி இருக்கா ஆதி? ஆதி திரும்பி பார்வை பார்க்குறாரு. அவள் ரொம்ப சீரியஸாக லேப்பை பார்த்துட்ருக்கா. அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆதி ஸ்மைலோட தெய்வதை மாதிரி இருக்காம்மா. அகிலா ஸ்மேல் ஆதி. ஆதி ப்ளஷிங். மா ஆதி எதுவும் ஃப்ளோவில் வந்துடுச்சு. அகிலா நக்கலா. ஹோ ஃப்ளோவில் வந்துருச்சு ஆதி, ஓகே ஓகே. ஆதி சிரிக்கிறாரு. மா அகிலா ஸ்மைல், ஓகே ஆதி டேக் கேர், சீக்கிரவா. ஓகேவா, ஐ ஆம் ஏர்லி வெயிட்டிங் டு சி தெம். ஆதி ஸ்மைல், சூன்மா. ஓகேம்மா நான் வைக்கிறேன், இல்லைனா அவள் பேய் ஆடுவா. அகிலா சிரிக்கிறாங்க. கால் கட்ஸ். நவீன் என்னாச்சு அகிலா? அகிலா எவ்ரிதிங் வாட் ஆதி சீட் நவீன். ஸ்மைல் அச் ஒட்டி. ஆதி வந்து பாரு பக்கத்தில் உட்காடுறாரு. பாரு என்ன பேசி முடிச்சாச்சா? ஆதி முடிஞ்சிருச்சுடா. பாரு சேடா. ஆதி நாளைக்கு எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆதி அதுக்கேண்டி மூஞ்சி அப்படி வச்சுக்கிறேன்? பாரு அவ ஷோல்டரில் சாஞ்சி கடுப்பாக இருக்கா ஆதி. ஆதி சிரிக்கிறாரு. உன்ன பாரு போங்க, எவ்வளோ படிக்கணும் தெரியுமா? சபா ஆதி அதுக்கு பின்ன பண்ணலான்னு சொல்கிறேன். பாரு நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆதி ஹாப்பியாக எனக்கு டபுள் ஓகே. ஷாம் பாப்பா வேணாம், அவனை நம்பி சொல்லிக் கொடுக்க சொல்லாத, அப்புறம் நீ ஒழுங்காக படிக்கிறது கூட கெடுத்து விட்டுடுவான். ஆதி அவரை முறைக்கிறாரு. நீ மூடு எங்களுக்கு தெரியும். ஷாம் டேய் உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுதான்டா சொல்கிறேன். பாரு அண்ணா யூ டோன்ட் வெரி, அவரை நான் பார்த்துக்கிறேன். ஆதி நக்கலாக சிரிக்கிறாரு அவளை பார்த்து. ஓ அப்படியா மேடம்? பாரு விங் பண்ணுறா அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே.
ஆதி ஸ்மைலோட லோ வாய்ஸில், என்னச்செல்லாம் ஃபுல் ஃபார்மில் இருக்க போல பாரு சேம் மிஸ்டர் திரட்டு போன. ஐ ஹாவ் ஆல்ரெடி கம்ப்ளீட் மை ஆல் போர்ஷன், எஸ் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மை டைம் வித் யூ. ஆதி ஸ்மைல் கேடி போன. பாரு ஸ்மைல் வேணானா போங்க. ஆதி ஏமா சொன்னா, நீ வா நம்ம குரூப் ஸ்டடி பண்ணலாம். பாரு கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. ஷாம் இவங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. சிந்து, ஹரிஸ், ரித்து, அனாமிகா, அர்ஜுன் அப்போ தான் கார்டனுக்கு வராங்க. ஹரிஸ், என்னடா ஷாம் தனியாக உட்காந்து சிரிச்சிட்ருக்க, லூஸ் ஆகிட்டியா என்ன? ஷாம் அவரை முறைச்சிக்கிட்டே, ஆதி கூட சேர்ந்து நீ எப்படி மச்சிருக்க? அர்ஜுன் நக்கலா ஆற லூஸ் அவன் தான் ஷாம். ஷாம் சிரிக்கிறாரு. அவன் ஃப்ரெண்டு உனக்கே இந்த நிலைமைனா, நான் உன் மச்சான், அப்போ நானும். அனாமிகா பெரிய லூஸு. ஷாம் அவளை பார்க்குறாரு. அனாமிக்கா சாரி ஷாமண்ணா, ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஷாம் சிரிச்சிட்றாரு. சரி நீங்கள் எவ்வளோ லேட்டு? அனாமிக்கா அது பெரிய கதை ஷாமண்ணா, இந்த நைட்லேருந்து சொல்கிறா. ஷாம் பாரு எங்களை பாசமலர்னு கிண்டல் பண்ணுவான். இப்போ சார் அங்கே பாசமலர் ஓட்டிகிட்ருக்காரா? கிண்டல் பண்ணாதீங்க ஷாம், இவ்வளோ நாளாச்சு தெரியுமா? அண்ணா கூட ஒரு மடியில் படுத்து தூங்கி ஊட்டி வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சிந்து, ஆமாம் எனக்கும் தான், நேற்று தான் நிம்மதியாக தூங்கினேன். இதெல்லாம் கார்டனுக்கு லேப் எடுக்க வந்து பாரு கேட்குறா. அவளுக்கு கண்ணு கலங்குது. ஷாம் எதர்ச்சா திரும்பி பார்க்குறாரு. அப்போ பாருவை பார்க்குறாரு. அவள் கண்ணு கலங்குறத வச்சு அவளோட மைண்ட் செட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. ஷாம் மைண்ட் வேஸ் போச்சு, எல்லாம் போச்சு. பாரு கண்ணை தொடச்சிக்கிட்டு, அப்போ இவ்வளோ நாள் சிந்துவையும் அர்ஜுனையும் அவர்கிட்டருந்து நான் தான் பிரித்து வச்சிட்டேனா? அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால சிந்து அர்ஜுனுக்கான டைம் அவர் கொடுக்கறது இல்லையா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணமானு கண்ணை துடைச்சிட்டே கேஷுவலா. வந்து ஷாம் சோடரில் சாஞ்சு உட்காடுறா. ஷாமுக்கு அவர் மைண்ட் செட் புரியறதுனால அப்படியே அவர் சின்ன ஹோல்ட் பண்ணுறாரு. அப்படியே பாரு கண் கலங்குது. அது ஷாம் கையில் படுது. அவர் இவங்க எல்லாம் இருக்கிறதால காட்டிக்க வேணான்னு அப்படியே தொடச்சி விடுறாரு. சிந்து அப்போ தான் பாருவை பார்க்குறா. சிந்து, ஏய் பாருமா எப்போ வந்த? பாரு டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு கேஷுவலா ஒரு சின்ன ஃபேக்ஸ் மெயிலோட, ஆ இப்போ தான் வந்த சிந்து. சிந்துக்கு அவள் வாய்ஸில் சேஞ்சஸ் தெரியுது. ஆனால் அதை அவள் பெருசாக எடுத்துக்கல. சிந்து, சரி சரி ஆதினாவை பார்த்தியா? பாரு அவர் என்னோடய ரூமில் இருக்காரு. சிந்து அர்ஜுனுக்கு ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக மாறுது. ஆனால் அவங்க ஆதியோட ஹாப்பினஸ்ஸை நினச்சி விட்டுட்டாங்க. அவங்களும் கேஸில் ஒரு சின்ன ஃபேக்ஸ் மெயிலோட அர்ஜுன், ஓ ஓகே பாரு. பாருக்கு இவங்க மைண்ட் செட் புரியுது. அவள் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. சிந்து அர்ஜுன் டல்லாக தான் இருக்காங்க. இதை ஷாம் பாரு நோட் பண்ணுறாங்க. பாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அங்கே ஆதி வராரு. உறவுகள் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.